வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் தமிழ்நாட்டின் சுதந்திர போராட்ட வீரர்கள் அப்படிங்கிற பாடம் வந்து மூன்றாவது வகுப்பில் மூன்றாம் பருவ சமூக அறிவியல் புக்கில் இருக்குது. இந்த பாடத்தை பார்க்கலாமா? இதில் உங்களுக்கு என்ன தெரியணும்னா, தமிழ்நாட்டின் சுதந்திர போராட்ட வீரர்கள் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இவங்களுக்கு சுதந்திர போராட்டத்தில் அவங்களோட பங்களிப்பு, இவங்க எப்படி பங்குபட்டாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதில் ஒரு சிறுமி வந்து பாரதியார் வேடம் போட்டிருக்கா, அவங்க அம்மாட்ட வந்து நிற்கிறாள். இதில் வந்து சுதந்திர தினத்தை பற்றி போட்டிருக்கு. இந்தியாவில் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 15 தேதி சுதந்திர தினம் கொண்டாடப்படுகிறது. அடுத்தது 47 ஆகஸ்ட் 15 அன்று ஆங்கிலர் ஆட்சியிலிருந்து நாடு சுதந்திரம் கிடைச்சதை நினைவு கூறும் வகையில் சுதந்திர தினம் கொண்டாடப்படுகிறது. அடுத்து வந்து இந்த பாடத்தில் அடுத்து பாரதியாரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து பாரதி மாதிரி இந்த சிறுமியை நடித்து காட்டியிருக்கா. இவர் பேர் வந்து சுப்பிரமணிய பாரதி. இவர் சமூக சீர்திருத்தவாதி, தமிழ்நாட்டின் சுதந்திர போராட்ட வீரர். இவர் வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் எட்டைபுரம் என்ற கிராமத்தில் பிறந்தாராம். 7 கவிதை எழுத ஆரம்பித்தார். தேசபக்தி, பாலின சமத்துவம், பெண்கள் அதிகாரம் முதலீட்டு படித்தார். இவர் வந்து ஆசிரியராக பணியாற்றினாராம். 1904 சுதேசமித்திரன் என்ற செய்தித்தாளுக்கு உதவி ஆசிரியரானாராம். 1919 மகாத்மா காந்தி சந்தித்தார். வேவு சிதம்பரனார், சுப்பிரமணிய சிவா போன்ற தேச தலைவர்களுடன் பலருடன் பணியாற்றியிருக்கார். இவருடைய கவிதைகள் வந்தே மாதரம், அச்சமில்லை, எந்தையும் தாயும், ஜெயபாரதம் போன்றவை இந்த போராட்ட இயக்கத்துக்கு, சுதந்திர போராட்ட இயக்கத்துக்கு வந்து மக்களை தூண்டியிருக்கு. அடுத்து இதான் சுப்பிரமணிய பாரதியார். இவர் வந்து கல்வி தெய்வமான பாரதி என்ற பட்டம் இவருக்கு 11 எட்டயபுரத்தில் அரசவையில் வழங்கப்பட்டது. இவர் கவிதை நிறையா எழுதியதனால அவருடைய திறமையை பாராட்டி இந்த பட்டம் கொடுத்துருக்காங்க. அடுத்து உங்களுக்கு ஒரு செயல்பாடு கொடுத்துருக்காங்க. என்ன ஒரு தேசிய குடி படம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன கலர் கரெக்டான வண்ணத்தில் எனக்கு என்ன செய்யணும், வண்ணம் இடணும், இடலாமா? அடுத்து வேவு சிதம்பரனார், இவரை பற்றி நம்ம பார்க்கும்போது இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, கப்பலோட்டி தமிழன் என்று அழைக்கப்பட்டிருக்காரு. இவர் தூத்துக்குடியில் பிறந்தார். வழக்குரைஞராக பணியாற்றினார். பேச்சிலும் எழுத்திலும் சிறந்து விளங்கினார். இவரும் சுதந்திர போராட்டத்தில் பங்கு பெற்றார். இவர் என்ன பண்ணார்னா, சுதேசி கப்பல் நிறுவனம் என்று அழைக்கப்பட்டது. இவருடைய கப்பல் நிறுவனம் ஒன்று அமைத்திருந்தார். இவர் வந்து இவராக நல்லா புகழ் பெற்றிருந்தார். பெரும்பான்மையான மக்கள் அவரை பின்பற்றினார். இதனால் ஆங்கிலேயர் என்ன பண்ணாங்க, வேவு சிதம்பரனாரை சிறையில் அடைச்சிட்டாங்க. வள்ளி நாயகம் உலகநாத சுதந்திரம் எனப்படும் வேவு சிதம்பரனார் ஆங்கிலேய கப்பல்களுக்கு எதிராக சுதேசி நீராவி கப்பல் சேவையை தூத்துக்குடி மற்றும் கொழும்பு இடையே தொடங்கினார். இவர் வந்து ஆங்கிலேயருக்கு எதிராக கப்பல் தொடங்கினார். அதோட போட்டிருக்காங்க. அடுத்து வந்து என்ன அப்படின்னா, அடுத்து செண்பகராமன் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா, இவர் வந்து என்னதுன்னா உயிரியலாளர் சர் வால்டர் ஸ்டிக்லேண்ட் என்பவரை சந்தித்து அவர் செண்பகராமனை ஆஸ்திரியாவுக்கு அழைத்து சென்றார். செண்பகராமன் ஆஸ்திரியாவில் தம் உயர்கல்வியை முடித்தார். இந்த செண்பகராமன் என்ன பண்ணார், சூரிச்சில் வந்து முதலாம் உலகப் போர் தொடங்குக்கு முன்னே சர்வதேச இந்திய சார்பு குழுவை நிறுவினார். ஆப்கானிஸ்தானில் போரின் போது செண்பகராமன் தனது புரட்சிகர எண்ணங்களை தீவிரப்படுத்தினார். பெர்லினில் இருந்த இந்திய சுதந்திர குழுவில் சேர்ந்தார். இவர் என்ன பண்ணாரா, ஜெய்ஹிந்த் என்ற வாசகத்தை இவர் உருவாக்கினார். இதுதான் இவருடைய பெருமை. அடுத்து உங்களுக்கு வந்து ரெண்டு படம் கொடுத்துருக்கு. இது யாருன்னு நீங்கள் சொல்லணும். இது வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன். இவர் எட்டயபுரத்தில் இருந்தார். இவங்க வந்து சிவகங்கையில் இருந்தார். வேலு நாச்சியார். அடுத்தது சுப்பிரமணிய சிவா. இவர் வந்து சுதந்திர போராட்ட வீரர். இவர் எழுத்தாளரும் கூட. இவர் திண்டுக்கல்லில் பிறந்தார். தமிழ் மீது மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தார். இவர் என்னவர், ஞானபானு என்ற மாதிரிதழை தொடங்கினார். இவர் ராமானுஜ விஜயம், சங்கரா விஜயம் போன்ற பல புத்தகங்களை எழுதியுள்ளார். இவர் வந்து சுதந்திர இயக்கத்தில் பலரை சேர்க்கறதுக்கு வந்து ஊக்கப்படுத்தினார். ஆங்கிலேயர்களை கோபப்படுத்தியது. உடனே இவரை வந்து என்ன பண்ணாங்க, சிறையில் அடிச்சிட்டாங்க. இவர் சிறையில் இருந்தபோதும் கூட சுதந்திர போராட்ட இயக்கத்தில் பங்கு கொண்டிருந்தார். சுப்பிரமணிய சிவா சுதந்திர போராட்டத்திற்காக வேவு சிதம்பரனாருடனும் மற்றும் சுப்பிரமணிய பாரதியுடனும் நெருக்கமாக பணியாற்றினார். திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு தியாகி சுப்பிரமணிய சிவா மாளிகை என்று பெயரிடப்பட்டுள்ளது. அடுத்து வந்து திருப்பூர் குமரன். இவர் வந்து இளம் வயதிலேயே என்ன பண்ணார், திருப்பூரில் பிறந்தார். இவர் வந்து சுதந்திர போராட்டத்தில் இளம் வயதிலேயே இயக்கத்தில் சேர்ந்துக்கிட்டார். இவர் வந்து தேசபந்து இளைஞர் சங்கம் என்பதை தொடங்கினார். இது வந்து சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்க பலரையும் தூண்டியது. இவர் ஆங்கிலருக்கு எதிராக போராட்டத்தின் போது தேசிய கொடியை கையிலேந்து இறந்தார். இவர் அதனால் கொடிகாத்த குமரன் என்று அழைக்கப்பட்டார். அடுத்து இந்தியாவின் மீது அவர்கள் கொண்டிருந்த நாட்டு பற்றிய சுதந்திரக்கான அவர்களின் பங்களிப்பையும் நம்மால் மறக்க முடியாது அப்படின்னு நம்ம இது வரைக்கும் படிச்சிருக்கோம். அடுத்து வந்து யாருன்னா, லட்சுமி சாகல்
இந்திய சுதந்திர இயக்கத்தின் புரட்சியாளராகவும் இந்திய தேசிய இராணுவ அதிகாரியாகவும் இருந்தார். லட்சுமி சாகல் கேப்டன் லட்சுமி என்று அழைக்கப்படுகிறார். இவரும் சுதந்திர பாடத்தில் பங்கு பெற்றிருக்கார். இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா, சுதந்திர பாடத்தில் பங்கேற்றுள்ள பாரதி, சுப்பிரமணிய பாரதி அவர் எப்படி இருந்தார், வேப சிதம்பரனார் பற்றி, அடுத்து வந்து ஜெய்கிந்த் இது யார் எழுதுனாங்க, செண்பகராமன் பற்றி, கொடிகாத்துக்குமரன் பற்றி நம்ம என்ன சொல்லணும் பார்த்தோம். இப்போ நம்ம என்ன செய்யறோம், அடுத்து மதிப்பீடு, அதாவது சரியான விடையை தேர்ந்து தெழுதுக. பாரதியார் எங்கே பிறந்தார், எட்டயபுரம். பாரதியார் டேஸ் என்ற கவிதையை இயற்றவில்லை. இது வந்து கத்தி இன்றி, இதை வந்து அவர் எழுச்சியில் இயற்றவில்லை. இதில் நீங்கள் எழுதிருங்க. கப்பலோட்டி தமிழ் என்று அழைக்கப்படுவார் யாருன்னா, வேவு சிதம்பரனார். இது எங்கே எழுதிடணும். ஜெயகிந்த என்ற வாசகத்தை உருவாக்கிறது செண்பகராமன். அதை அங்கே எழுதிருங்க. ஞானபாணி என்ற மாதிரியில் தொடங்கியவர் யார் அப்படின்னா, இது வந்து சுப்பிரமணிய சிவா. அடுத்து பொறுத்துக, தேசபந்து இளைஞர் சங்கம் யார் ஆரம்பித்தா அப்படின்னா, நீங்கள் பாருங்கள் உங்கள் விடையை. திண்டுக்கல்லில் பிறந்தது யார், சர்வதேச இந்திய சார்பு குழு யார், சுதேச மித்திரன் யார் செஞ்சா, வழக்குரைஞர் யார், கண்டுபிடிங்க. நம்ம விடையை பார்க்கலாம். தேசபந்து இளைஞர் சங்கம் வந்து யார் அப்படின்னா திருப்பூர் குமரன். திண்டுக்கல்லில் பிறந்தது யாருன்னா சுப்பிரமணிய சிவா. சர்வதேச இந்திய சார்பு குழு வந்து செண்பகராமன். சுதேச மித்திரன் வந்து பாரதியார். வழக்குரைஞர் வந்து வேவுசி. பொத்தியாச்சா? பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்க, தமிழ்நாட்டை சேர்ந்த சுதந்திர போராட்ட வீரர்களின் பெயர்களை குறிப்பிடுக. பதிலாக பார்க்கலாமா? சுப்பிரமணிய பாரதி, வேவு சிதம்பரனார், செண்பகராமன், சுப்பிரமணிய சிவா, திருப்பூர் குமரன், லட்சுமி சாகல். அடுத்து பாரதியார் எழுதிய கவிதைகளில் சிலவற்றின் பெயர்களை கூறுக. வந்தே மாதரம், அச்சமில்லை, எந்தையும் தாயும், ஜெயபாரதம். அடுத்து இந்திய சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம் குறித்து எழுது. வேவு சிதம்பரனார் ஆங்கிலேய கப்பல்களுக்கு எதிராக சுதேச நிறுவன கப்பல் சேவை தூத்துக்குடி மற்றும் கொழும்பு இடையே தொடங்கினார். இது முதல் இந்திய கப்பல் நிறுவனமாகும். அடுத்து சுதந்திர போராட்டத்தில் செண்பகராமனின் பங்களிப்பு குறித்து எழுதுக. செண்பகராமன் சூரிச்சில் முதலாம் உலகப் போர் தொடங்குவதற்கு முன் சர்வதேச இந்திய சார்பு குழுவை நிறுவினார். பெர்லினில் இருந்த இந்திய சுதந்திர குழுவிலும் சேர்ந்தார். இன்று பரவலாக அனைவராலும் பயன்படுத்தப்படும் ஜெய்ஹிந்த் என்ற வாசகத்தை உருவாக்கினார். அடுத்து திருப்பூர் குமரன் பற்றி சிறு குறிப்பு எழுதுக. திருப்பூர் குமரன் திருப்பூரில் பிறந்தார். தேசபந்து இளைஞர் சங்கம் என்பதை தொடங்கினார். ஆங்கிலேயருக்கு எதிரான போராட்டத்தின் போது இந்தியாவின் தேசிய கொடியை கையில் ஏந்திப்படி இருந்தார். எனவே இவர் கொடியாத்து குமரன் என்று அழைக்கப்படுகிறார். ஓகே ஸ்டூடெண்ட், பாடத்தோடு முடிந்து அடுத்த பாடத்தில் சந்திக்கலாமா?